உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். தான்ஸ்ரீ முஹிரின் மீண்டும் பிரதமராகலாம். பிரதமர் பதவியில் இருந்து விலகியிருந்தாலும் அரசியல் இருந்து விலகப் போவதில்லை என இடைக்கால பிரதமர் தான்ஸ்ரீ முஹிரின் யாசின் தெரிவித்தார். அதோடு தாம் மீண்டும் பிரதமராகும் வாய்ப்பினையும் அவர் மறுக்கவில்லை. தம்மை பதவி விலகும்படி கூச்சலிட்டவர்களில் யாருக்கும் பெரும்பான்மை ஆதரவு இல்லை, அதனை யாரும் நிரூபிக்கவும் இல்லை. அதனால் தாம் பதவி விலக வேண்டிய அவசியம் முன்னதாக இல்லை என்று அவர் சொன்னார். ஆனால் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கான ஆதரவை மீட்டுக்கொண்ட பின்னர் சட்ட விதிகளுக்கு ஏற்ப பதவி விலக வேண்டியிருந்தது. தாம் தொடர்ந்து பிரதமர் பதவியில் நீடிக்க வேண்டும் என பெரும்பான்மையான மலேசியர்கள் எதிர்பார்த்தனர். ஏது எப்படி இருந்தாலும் அரசியல் அமைப்பு சட்டப்படி பெரும்பான்மை ஆதரவு கொண்டவரை பிரதமராக நியமிக்கும் முடிவு மாமன்னரின் கையில் உள்ளதாக தான்ஸ்ரீ முஹிரின் கூறினார். டிஏபி மலாய்க்காரர்களுக்கு எதிரான கட்சி அல்ல. டிஏபி மலாய்க்காரர்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்ற தோற்றத்தை அம்னோ மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளதாக அந்தோனி லாக் சாடினார். ஆனால் நாட்டின் அரசியல் வரலாற்றில் மக்கள் நலன் கருதி பல மலாய் கட்சிகளுடன் டிஏபி இணைந்து வேலை செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பத்தி பத்தி மலாயு திருத்தமய அம்னோ பாஸ் பகாய Mereka akan menjadikan DAP sebagai satu musuh bayangan. Satu sebagai satu musuh kepada orang Melayu. DAP tak pernah menolak kerjasama dengan mana-mana parti dan pemimpin-pemimpin Melayu. Tetapi setiap kali ada apabila ada perpecahan dalam UMNO sendiri, apabila pemimpin UMNO sendiri keluar daripada UMNO, mereka akan bekerjasama dengan DAP. Dan menyebabkan perpecahan dalam UMNO, Dato' Sri Anwar Ibrahim dipecat dan menubuhkan keadilan 99 Anwar bekerjasama dengan DAP. DAP மலாய்க்காரர்களுக்கு எதிரி அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர். கடந்த பொது தேர்தலில் DAPயின் வெற்றி அதனை நிரூபித்துள்ளதாகவும் அவர் கூறினார். அரசியல் கட்சி தலைவர்களுடன் மாமன்னர் சந்திப்பு. இன்று மதியம் 2 மணி அளவில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரையும் மாமன்னர் ஒரே நேரத்தில் சந்திப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் அடுத்த பிரதமர் யார் என்பது குறித்து பேசப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அனைத்து தலைவர்களையும் ஒரே நேரத்தில் சந்திப்பது குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன. அதோடு பர்சத்து கட்சியின் தலைவரும் இடைக்கால பிரதமருமான தான்ஸ்ரீ முஹிரின் யாசினுக்கு பதிலாக அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் அம்சா சைனுடன் மாமன்னரை சந்திப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை 4 மணிக்குள் பிரதமர் வேட்பாளரை இஸ்தானா நகாராவுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தான்ஸ்ரீ முஹிரின் யாசின் தலைமையிலான பரிகத்தா நேஷனல் அரசாங்கம் கவிழ்ந்ததைத் தொடர்ந்து நாட்டின் 9வது பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களின் பிரதமர் வேட்பாளருக்கான பெயரை நாளை ஆகஸ்ட் 18 தேதி மாலை 4 மணிக்குள் இஸ்தானா நகாராவிடம் தெரிவிக்க வேண்டும் என மக்களவை சபாநாயகர் டத்தோ அசார் அசிசான் ஹரூன் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமராக முன்மொழியப்படுபவரின் முழு விவரங்கள் உட்பட வழக்கறிஞர் அல்லது உறுதிமொழி ஆணையரின் அதிகாரப்பூர்வ அங்கீகார கடிதத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்ப வேண்டும். அக்கடிதத்தை மாமன்னரின் செயலாளர் டத்து நசி முகமது அலிமிற்கு மின்னஞ்சல் அல்லது வாட்ஸ்அப் PDF வடிவில் அனுப்ப வேண்டும். பிரதமர் வேட்பாளரை முன்மொழியும் கடிதங்களை நேரடியாகவோ தாமதமாகவோ வழங்கினால் ஏற்றுக்கொள்ளப்படாது என டத்தோ அசார் அசிசான் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். மக்களவை சபாநாயகரிடமிருந்து இந்த அறிக்கை பெறப்பட்டிருப்பதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் உறுதிப்படுத்தியுள்ளனர். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.